வணக்கம்ங்க, நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நேற்று வீடியோவில் பேசியிருக்கணுங்க, அதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் பேசலான்னு வந்திருக்கணுங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜாதகம் வந்துங்க, ஒரு 6-7 ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. எல்லாம் கோயம்புத்தூர் சைடே இருந்து வந்துட்டுருக்குங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் பேசின மாதிரி தாங்க சொல்லியிருக்கேன், நிறைய ஜாதகமும் எல்லா மாவட்டத்திலிருந்தே நமக்கு ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கீழே கொடுத்துருக்கணும், 3 நம்பர் கீழே கொடுத்துருக்குறேனுங்க. நம்ம அஜய் குங்கு மேட்ரிமோனியில் நிறையா கல்யாணங்கள் நம்மளாம் முடிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, சுவிச்சமாக இருக்காங்க. நிறையா பேருக்கு லைக் பண்ணி விடுங்க, ஏன்னா நிறையா பேர் கல்யாணம் இல்லாமல் எத்தனையோ பசங்க இருக்காங்க இல்லைங்களா. நம்ம மட்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது என்ன, இது ஒரு கோடி புண்ணிய ஜெஞ்சம் மாதிரிங்க. எத்தனையோ பொண்ணு வீட்லேயும் மேரேஜ் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க முடிக்கக்கூடாதனால ஒரு எண்ணம் இல்லைங்க. கண்டிப்பாக முடிக்கணும்னு தான் அவங்களும் ஒரு ஆசைப்படுவாங்க. இருந்தாலும் ஆண்டவன் என்ன விதி என்ன எழுதியிருக்கானோ அதெல்லாம் முடியுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் லைக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நான் பார்த்தேன் யூடியூப்பில், இந்த மாதிரி மேட்ரிமோனி இருக்குது, நம்ம மேட்ரிமோனி போக தேவையில்லை, ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்ட அனுப்பிச்சுட்டா போதும், நமக்கு ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கே பார்த்துக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அஜய் குங்கு மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணினீங்கனால அதில் ஜாதகம் எத்தனை ஜாதகம் இருக்குது நீங்களே பார்த்துக்கலாங்க. நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இப்போ 12 வருஷம் முடிஞ்சு 13வது வருஷம் 20 நாள் ஆயிடுச்சுங்க, நடந்துகிட்ருக்குங்க, நல்லா போயிட்டுருக்குங்க. இந்த ஆடி இந்த நம்ம சித்தர் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நினைக்கிறேங்க, கார்த்திகை 18ஆம் தேதி முகூர்த்தத்தில் வந்துங்க 3 பேர் நிச்சயத்துக்கு கொடுக்குறாங்க. 2 கல்யாணம் 3 கல்யாணம் மங்க முடிய போகுதுங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரன் தேவைன்னா கண்டிப்பாக வந்து இதை நிறைய பேர் லைக் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறையா பேர் நேற்று ஒரு பையன் வீடியோவில் பேசியிருந்தேன், அப்படி எங்களுக்கு கல்யாணமே முடியாதா, என்ன இப்படி பார்க்குறேங்க சாமி அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அப்படிங்க பார்த்து நமக்கே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. வயசு இது கம்மியான வயசு தானே, 30 வயசானாலே நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ 30 அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருச்சுங்க. பிள்ளைகள் அந்தளவுக்கு இருக்காங்க, பிள்ளைகளும் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதுக்கு இறைவன் என்ன அமைப்பு போட்டிருக்கானோ அதனால தாங்க முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை எல்லாத்துக்குமே லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய எனக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க, நீங்கள் ஆஃபீஸ் தான் வர வேண்டியதுன்னு இல்லைங்க. என்னோடய வெப்சைட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பக்கமே வந்துங்க இருக்குங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ இதை மூலமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு அடுத்த நிமிஷம் கம்ப்யூட்டரில் ஏற்றணுன்னு உங்களுக்கு அங்கே வந்துடுங்க. பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் எல்லாமே ஆல்ரெடி வந்துடுங்க. நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க, ஐடி கம்பெனியில் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை பிஸ்னஸ் மாப்பில் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை ஃபைனான்ஸியல் ஜாதகம் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குற பொண்ணுகள் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குற பையனுங்க பார்க்குறீங்களா, அனைத்து விதமான கொங்கு சமுதாய ஜாதகத்தை மட்டும் எனக்கு நிறைய அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 130-140 வீடியோவில் நான் இதை பேசியிருக்கிறேங்க. நான் மட்டும்தான் பேசியிருக்கேன், அதெல்லாம் பிள்ளைகளும் பேசியிருக்காங்க. இது நிறையா பேர் வந்து பாருங்கள், தயவுசெய்து கரெக்டாக பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு, நம்ம குழந்தைகளோடு இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு தர்மம் செஞ்சால் நம்ம குடும்பம் நாளும் செழிக்கும் அப்படின்னு பெரியவர் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இதனால் வந்து பணம் காசுங்கிறது எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாங்க, எப்போ வேணாலும் செலவெல்லாமல் அது ஒரு பெரிய மேட்ருங்க. ஒருத்தருக்கு தர்மம் அப்படிங்கிறது வந்துங்க தானத்தின் தானம், ரத்த தானம் சொல்லுவாங்க, அன்னதானம் சொல்லுவாங்க, இதுவும் ஒரு தானம் மாதிரி ஆகி போச்சு. இன்றைக்கி ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிக்கிறது அப்படிங்கிறது வந்துங்க எத்தனையோ பசங்க 47 வயசு 40 வயசு 50 வயசு அந்த வயசுலலாம் இருக்காங்க. அவங்களுக்கு கடைசி காலத்தில் ஒரு துணவி வேணும் இல்லைங்களா, அப்போ அவசரம் பண்ணி பாருங்களேன். அதனால் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்குமே வந்து லைக் பண்ணி விடுங்க. எல்லாம் பார்க்கட்டுங்க அந்த வீடியோவை, இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்கட்டுங்க. பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு நான் கம்ப்யூட்டரில் எதுனா ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கு அனுப்பிச்சி விட்றேனுங்க. இது நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இந்த அஜய் குங்கு மேட்ரிமோனி எங்கே இருக்குது அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடுங்க. அதே மாதிரி வந்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அஜய் குங்கு மேட்ரிமோனின்னு சொல்லி டவுன்லோடு பண்ணினீங்கன்னா இங்கே நாங்கள் ஜாதகம் ஏற்ற தான் ஆல்ரெடி அங்கே ஏறிக்கிட்டே இருக்கோம். நிறையா பொண்ணுங்க இருக்குதுங்க, நிறையா பயணங்களும் இருக்காங்க. நம்ம சமுதாயத்தில் வந்து பொண்ணுகளே இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது வந்து சாதிப்பட்ட கூட இல்லை. இப்போ ரீசனாக வந்து இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27 வயசு 28 வயசுங்க. எல்லா பொண்ணுமே கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளையும் பார்க்க முடியாதுங்க, எல்லா பயணங்களுமே வேலை பார்க்குறாங்க, எல்லா பயணங்களுமே கவர்மெண்ட் பொண்ணும் எதிர்பார்க்க முடியாதுங்க. அது அதுக்குன்னு இறைவன் என்ன எழுதியிருக்கா, நம்ம வாங்கி என்ன வரம் வந்திருக்கிறோமோ அந்த வரம் தான், வரத்துனால தான் முடிய முடிஞ்சுங்க. நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க, கண்டிப்பாக அது 100%. அதனால் அந்த இறைவன் புண்ணியத்தில் வந்துங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த லெவலில் நல்ல இடங்களும் அமையட்டுங்க. பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவில் நல்லா அமையப்படும். நானும் ஆண்டவனை டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா
கொங்கு வேளாளர் சமுதாயம் மீண்டும் வளர்ச்சி அடையணும், சமுதாயத்தில் நம்மளும் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கணும் அப்படின்னு தான் என்னோடய வேண்டுகோளுங்க. அதனால் அந்த கொங்கு வேளாளர் மட்டும் ஜாதகம் மட்டும் எனக்கு அனுப்பிச்சுடுங்க. ஏன்னா வெளியே இருக்கிற நண்பர்கள் அனுப்பிச்சுடுறாங்க, அனுப்பிச்சுட்ட எல்லா உள்ளங்களுக்கும் நான் மனவார்ந்த வாழ்த்து தெரியும். அவங்க கூட சொன்னாங்க எங்களுக்கு ஒரு வெப்சைட் போடுங்க, எங்கே கேட்டாலும் உங்களை தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி முடிஞ்சிச்சு முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் பார்த்துட்ருக்குறோம் தம்பி, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், ஏங்க எங்களுக்கு ஒரு வெப்சைட்டை போடுன்னு சொல்லிவிட்டுங்க. அதைத்தான் நான் கொஞ்சம் பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கிறோங்க. அதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. அதனால் வந்து எல்லாத்துக்கும் இப்போ உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டை முழுவதும் பார்த்தீங்கன்னா சரிங்க, எல்லா பக்கமே மேட்ரு மணி இருக்குங்க. யாருமே வந்து இந்த மாதிரியெல்லாம் ஓப்பன் டைப்பாகவே வீடியோவில் பேசியிருக்க மாட்டாங்க. நான் ஓப்பன் டைப்பாகவே நான் பேசுகிறேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொங்கு வேளாளர் சமுதாயம் நல்லா இருக்கணும், நல்லா வளர்ச்சி அடையணும், மீண்டும் எல்லா சங்கதிகளும் உருவாகணும் அப்படிங்கிறதாங்க என்னோடய கான்செப்டுங்க. அதாவது ஏற்கனவே நிறைய ஒரு 130, 140, 140 வீடியோவுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேனுங்க. நல்ல வரன்கள் அமையணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேனுங்க. எப்போ போனாலும் எப்போ பேசினா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க. அதேமாதிரி வீட்டில் அப்பா அம்மாவையும் சுதாரணமாக பார்த்துக்குங்க. அவங்க என்ன குழந்தைகள் அவங்க நம்ம குழந்தைகள் எப்படி பார்க்கணும் அதேமாதிரி அவங்களே நீங்கள் பார்த்துக்குங்க. வண்டி வாசியில் பைக்கில் போனாலும் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் சொல்லுதோ அந்த ரூல்ஸை நீங்கள் வந்து கடைப்பிடிங்க. ஹெல்மெட்டு போட்டுப்போங்க. அதேமாதிரி பைக்கில் 3 பேர் ட்ராவல்ஸ் இது பைக்கில் போகாதீங்க. அதேமாதிரி வந்து மதம் இருந்து விட்டு வாகனம் ஓட்டாதுன்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லி இதெல்லாம் கடைப்பிடிச்சாலே எந்த வித ஆக்சிடென்ட் ஆகிறதுங்க. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் கடைப்பிடிங்க. இது அஜய் கொங்கு மேட்ரு மணி ஒட்டையந்திரங்க. நல்லா பேசியிருந்தேன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா பக்கம் போட்டுங்க, எல்லா பையன் வீட்டுக்கும் போட்டு, எல்லா பொண்ணு வீட்டுக்கும் போட்டுங்க. சிறப்பாக கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேனுங்க. நீங்களே ரெடி, எனக்கு ஜாதகம் போட்டால் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90, 95, 94, 26, 31ங்க. உங்கள் நம்பர் 97, 88, 33, 80 நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கால் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு ஜாதகம் போட்டோ பயப்படாது, மூணுமே எனக்கு கம்பல் பண்ணி எனக்கு அனுப்பிச்சுடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்குமேட்டு பண்ணி ஒத்தஞ்சு தரேன்.